ஓம் நம சிவாய. அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். அனைவரும் நலமுடன் வாழ இல்லாமல் இறைவன் என் அப்பன் சிவபெருமானை நான் வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் இன்னும் நம்முடைய ஓம் நம சிவாய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம தினந்தோறும் மாலை 6 மணிக்கு போடக்கூடிய ஆன்மீக தகவல் கொண்ட வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். இன்று நாம் பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிர்ஷ்டம் மற்றும் பண வரவு தரக்கூடிய சிக்கலை பற்றி தான் இன்றைய காணொலியில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல்ல பார்க்கக்கூடிய செடி, வீட்டில் வளர்க்கக்கூடிய செடி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா துளசிங்க. துளசி அப்படின்றது பார்த்திங்கன்னா விஷ்ணு பகவானோட அம்சம் நிறைந்தது தான் துளசி. இந்த துளசியை நீங்கள் வீட்டில் வாங்கி வளர்க்குறீங்க, தினந்தோறும் காலையில் இந்த துளசியில் வந்துட்டு நீராடி நீங்கள் வந்துட்டு துளசிக்கு பூஜை செய்கிறீங்க அப்படின்னா நிறைய நன்மைகள் அப்படின்றது உண்டுங்க. விஷ்ணு பெருமானோட ஆசீர்வாதம் மட்டும் இல்லாமல் மகாலட்சுமியோட வரவும் பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே வருங்க. விஷ்ணு பெருமான், மகாலட்சுமி இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா இதில் ஆரோக்கியம் நிறைந்த வீடு, செல்வம் செழிப்பும் நிறைந்த வீடாக தாங்க உங்கள் வீடு இருக்கும். இரண்டாவது, அதே போல் வீட்டில் வாசனை நிறைந்த மலர்களை வளர்க்கலாங்க. அதில் குறிப்பாக மல்லி, முல்லை இந்த இரண்டு செடிகளையுமே நீங்கள் வந்துட்டு வீட்டில் வளர்க்கலாம். குண்டுமல்லின்னு சொல்லுவாங்க, இந்த இரண்டு செடிகளையுமே நீங்கள் வீட்டில் வளர்க்கலாங்க. வாசனை நிறைந்த பொருட்கள், மலர்கள் அப்படின்னாலே மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்பவும் பிடித்தமான ஒன்று. நீங்கள் இதை வீட்டில் வளர்க்குறீங்க அப்படின்னா மகாலட்சுமி தாயாரோட நடமாட்டம், மகாலட்சுமி தாயாரோட வந்துட்டு ஆசீர்வாதம் அப்படின்றது அந்த வீட்டில் நிறைந்து இருக்கும். எப்பவுமே சரி, நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் வந்துட்டு ஒரு காட்டுக்குள்ளே போகிறீங்க, அந்த காட்டுக்குள்ளே போகக்குள்ளே சுற்றியும் பச்சை பசேர்னு பார்க்க கண்ணுக்கு குளிர்ச்சியாக அழகாக இருக்குது. அந்த இடத்துல நீங்கள் எவ்வளோ நேரம் இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க? அதுவே நீங்கள் போகிற காட்டில் மரமெல்லாம் காஞ்சி போய் வெறும் அனல் காற்று அடிச்சுக்கிட்டு இருக்குன்னா அப்போ அந்த அது கூட நீங்கள் எவ்வளோ நேரம் இருப்பீங்க? அதே போல தான் இயற்கை அப்படின்றது ரொம்ப வந்துட்டு செழிப்பாக இருக்குது அப்படின்னா அப்போ கண்டிப்பாக தெய்வ நடமாட்டம், தெய்வ கடாட்சம் அப்படின்றது நிறைந்து இருக்கும். அதே போல தான் உங்கள் வீட்டையும் பசுமை நிறைந்த வீடாக நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா தெய்வத்தோட நடமாட்டம் அப்படின்றது அதிகமாக இருக்குங்க. மகாலட்சுமி தாயார் வீட்டுக்கு வர்றாங்க, மகாலட்சுமி தாயார் வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னாலே உங்களுக்கு செல்வ பணவரவு அப்படின்றது அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கும். மூன்றாவதாக பார்க்கக்கூடிய செடி அப்படின்னு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வாடாமல்லி செடிங்க. வாடாமல்லி செடினா எப்பவுமே இது வாடவே வாடாதுங்க. அதாவது வாஸ்து தோஷத்தை வந்துட்டு இது நீக்கும் அப்படின்னு வந்துட்டு ஆன்மீகத்தின் ரீதியாக சொல்லப்படுதுங்க. இது எந்த அளவுக்கு இந்த பூ வாடாமல் அப்படியே இருக்கோ அதே போல் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செல்வம் செழிப்பும் அப்படின்றதும் பார்த்தீங்கன்னா குறையாமல் அப்படியே இருக்கும் அப்படின்னு வந்துட்டு ஆன்மீகத்தின் ரீதியாக வந்துட்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இப்போ நம்ம சொல்லக்கூடிய செடிகளில் நீங்கள் ஏதேனும் ஒன்று உங்கள் வீட்டில் வளர்த்தாலும் சரிதாங்க, இல்லை வந்துட்டு உங்களுக்கு எல்லா செடிகளையுமே வளர்க்க முடியும் அப்படின்னாலும் சரி, நீங்கள் எல்லாத்தையுமே கூட வளர்க்கலாம், எந்த தவறும் வந்துட்டு கிடையாது. நாலாவதாக பார்க்கக்கூடிய செடி என்னன்னு கேட்டிங்கன்னா கோழி கொண்டை பூ அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. இந்த செடியும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட வந்துட்டு ஒரு வாஸ்து ப்ராப்ளம் ஏதாவது இருந்தாலும் சரிங்க, அதை அப்படியே வந்துட்டு சரி செய்துவிடும். இந்த செடி உங்கள் வீட்டில், இந்த செடியும் பார்த்திங்கன்னா வாடவே வாடாது, இந்த பூவும் வாடவே வாடாது. இந்த பூ வாடாமல் இருக்கிற மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சந்தோஷம் அப்படின்றது பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே வாடாமல் ரொம்ப வந்துட்டு செழிப்பாக இருக்கும். ஐந்தாவதாக பார்க்கக்கூடிய பூ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, செடி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சங்கு பூ அப்படின்ற ஒரு செடி தாங்க. அதாவது எந்தவித நேர்மறை சக்திகள் இருந்தாலும் சரிங்க அதை வீட்டில் அதிகரிக்க செய்யும். எதிர்மறை ஆற்றல், அதாவது கெட்ட சக்தி அப்படின்றது உங்கள் வீட்டில் இருக்குன்னா அதை அப்படியே வந்துட்டு வீட்டை விட்டு துரத்தி விட்டுறோம். நல்ல சக்தி உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னா அதை இன்னும் மேலும் மேலும் அதிகரிக்கக்கூடியதுங்க. இந்த செடியை நீங்கள் உங்கள் வீட்டில் வளர்க்குறீங்க அப்படின்னாலே, அதாவது இது வெள்ளை நிறத்தில் இருக்கும் அல்லது வந்துட்டு நீல நிறத்தில் இருக்கும், இது ரெண்டில் எந்த நிறத்தை நீங்கள் வளர்த்தாலும் சரி இதில் வந்துட்டு ஆற்றல்கள், அதாவது நல்ல வந்துட்டு எனர்ஜி அப்படின்றது அதிகமாகவே இருக்கும். அதே போல் இந்த செடி சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்த செடிங்க. இந்த பூ, சங்கு பூ அப்படின்றது சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்தமானது. இதை நீங்கள் வீட்டில் வளர்க்குறீங்க அப்படின்னா சிவபெருமானோட ஆசீர்வாதம் அப்படின்றது உங்களுக்கு இருக்கும். நீங்கள் சிவபெருமானோட விக்கிரகத்தை வச்சு வீட்டில் வந்து வழிபாடு செய்கிறீங்க, லிங்கத்தை வச்சு வழிபாடு செய்கிறீங்க, இல்லை சிவபெருமானோட திருவுருவ படத்தை வச்சு வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் பூஜை செய்யக்குள்ளெல்லாம் இந்த சங்கு பூவை கொண்டு போய் அவர் காலடியில் வைங்க. அதாவது நீங்கள் எவ்வளோ பெரிய வந்துட்டு யாகம் வளர்த்தாலும் சரி அதுக்கு இது வந்துட்டு ஈடாக இருக்குங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு மிகவும் அவருக்கு பிடித்தமான ஒரு பூ. நிச்சயம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சுன்னா இதை வீட்டில் வளர்க்க. ஆறாவதாக பார்க்கக்கூடிய செடி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மஞ்சள் அரளி செடிங்க. இந்த மஞ்சள் அரளி செடியை நீங்கள் வீட்டில் வளர்க்குறீங்க அப்படின்னா சுத்தமான காற்றோட்டம் அப்படின்றது கிடைக்கும். மஞ்சள் நிறம் அப்படின்னாலே மங்களத்தின் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளம். மஞ்சளில்
உங்களுக்கு மங்களகரம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. இதை நீங்கள் வீட்டில் வளர்க்குறதுனால உங்களுக்கு நிறைய செல்வ வளம் அப்படின்றது வீட்டில் பெருகுங்க. அதே போல் எந்தவித வாஸ்து சாஸ்திரம் எது இருந்தாலும் சரி, ஏதாவது வாஸ்து பிரகாரம் ஏதாவது எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, அது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு சரியாகிவிடும். எந்த தோஷமும் உங்களுக்கு வந்துட்டு இருக்காது. அதே போல் மஞ்சள் அரளி செடி சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்தது. அதே போல் முருகப்பெருமானுக்கும் மிகவும் பிடித்த செடிங்க இது. துர்கை அம்மனுக்கும் கூட. ஏழாவதாக பார்க்கக்கூடிய செடி கற்றாழை செடிங்க. கற்றாழை அப்படின்னாலே நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்ததுங்க. அது மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. இப்போ வரைக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு கிராமத்துக்கு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வீட்டு நிலைவாசலில் தலைக்கீழே கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. அப்படி தலைக்கீழே கட்டி தொங்க விட்டாலும் இது வந்துட்டு காஞ்சி போய் வாடி போய் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. அப்படியே வந்துட்டு துளுத்து வந்துக்கிட்டே இருக்கும். இது எதற்காக வீட்டில் பயன்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா கந்து ஸ்டிக்காக வந்துட்டு இதை வீட்டில் வந்துட்டு கட்டுவாங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு சக்தி வாய்ந்ததுங்க. கெட்ட சக்திகள் அப்படின்றது உங்கள் வீட்டுக்குள்ளே வரவே விடாது. ஏதாவது எதிர்மறை ஆற்றல், நீங்கள் எங்கேயாவது வெளியில் போயிட்டு வரீங்க, வெளியில் போயிட்டு நடு சாமத்தில் நீங்கள் வரீங்க அப்படின்னா அந்த டைமில் உங்கள் பின்னாடி ஏதாவது வருதுன்னா அப்போ கண்டிப்பாக அந்த கெட்ட சக்திகளை வந்துட்டு இந்த கற்றாழையாகப்பட்டது எடுத்து விடும். அதே போல் வந்துட்டு இதில் அதிர்ஷ்டம் அப்படின்றது அதிகம் பெறக்கூடிய வந்துட்டு செடிங்க. அதாவது தூய்மையான வந்துட்டு உள்ளம் கொண்டவங்க இந்த செடியை வந்துட்டு வைக்கிறாங்க, நல்ல எண்ணத்தோடு இதை வீட்டில் வைக்கிறாங்க அப்படின்னா அதிர்ஷ்டம் அள்ளி தரக்கூடிய வந்துட்டு ஒரு செடி தாங்க இந்த கற்றாழை செடி. எட்டாவதாக பார்க்கக்கூடியதை வீட்டில் வளர்க்கக்கூடிய மூங்கில் செடிங்க. இந்த மூங்கில் செடி பார்த்திங்கன்னா நீங்கள் சைனா சைடெல்லாம் வந்துட்டு அதிகமாக இந்த மூங்கில் செடியை நிறையா வளர்ப்பாங்க. இது வந்துட்டு தொழில் ரீதியாக நிறையா முன்னேற்றங்களை வந்துட்டு கொடுக்கும் அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படுதுங்க. இதை வீட்டில் நம்ம வளர்க்குறோம் அப்படின்னா அப்போ அதிர்ஷ்டம் அப்படின்றது பார்த்திங்கன்னா அந்த வீட்டுக்கு அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பண வரவு அதிகமாக ஈட்டும் அந்த இது எந்த வீட்டில் இருக்கோ எந்த அளவுக்கு செழிப்பாக வளர்ந்துக்கிட்டே இருக்கோ அந்த அளவுக்கு வந்துட்டு பணத்தினுடைய தன்மைகளை ஈர்க்கக்கூடிய சக்திகள் அப்படின்றது இந்த செடிக்கு இருக்குது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. இதனுடைய பேர் நிறைய பேர் அவங்கவுங்களுக்கு ஒவ்வொரு ஊருக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு சொல்லுவாங்க. லக்கி பாம்பு அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. இதை வந்துட்டு லக்கி செடின்பாங்க, இல்லைனா வந்துட்டு மூங்கில் செடின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறையா விதமாக ஒவ்வொரு ஊருக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு இதனுடைய பேர்கள் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. இந்த செடிகள் மட்டும்தானா நமக்கு வந்துட்டு நன்மை தரக்கூடியது, அதாவது வீட்டில் வளர்த்தா பண வரவு இல்லை கெட்ட சக்தியை விரட்டக்கூடியது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. நம்மளுடைய வரலாற்றில் ஏகப்பட்ட வந்துட்டு இது போன்ற செடிகள் அப்படின்றது இருக்குங்க. அதாவது ஆன்மீகத்தின்றதே நிறைய செடிகள் இருக்குது. அதை இனிவரும் வீடியோக்குள்ளே நம்ம தொடர்ந்து வந்துட்டு பார்க்கலாம். எப்போவுமே நம்ம சொல்கிறது தான், நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு வீட்டில் ஒரு விஷயங்கள் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் பண்ணிட்டால் வீட்டில் பண வரவு வந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. ஆன்மீகம் அப்படின்றது நமக்கு கண்ணுக்கு தெரியாத பிரச்சனைகளை வந்துட்டு விலக்கி விடுறது மட்டும்தானே தவிர உங்களுக்கு இந்த படத்தில் வர்ற மாதிரி வந்துட்டு அப்படியே தூக்கி வந்து பணத்தை கொடுக்கறது அந்த மாதிரிலாம் வந்துட்டு கிடையாது. நீங்கள் ஒரு வேலையை செய்யுங்க, உங்களோட உழைப்பை கொடுங்க, அது பல மடங்கு உங்களுக்கு வந்துட்டு திரும்ப கொடுக்கும். அந்த அளவுக்கு வந்துட்டு சக்தி வாய்ந்தது தாங்க ஆன்மீகம். நம்ம எப்போவுமே சொல்கிறது ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை அப்படின்றது மிகப்பெரிய ஒரு ஆணிவேர். இந்த ஆணிவேரை நீங்கள் வந்துட்டு நல்ல நம்பிக்கையோடு நீங்கள் வச்சிங்க அப்படின்னா அப்போ கண்டிப்பாக செல்வம் செழிப்போடு வந்துட்டு இருக்கும். நம்ம நம்பிக்கை இல்லாமல் ஒரு விஷயத்தை செய்கிறோம், அது நமக்கு தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும் கண்டிப்பாக அதில் நம்மளால் வந்துட்டு முழுமை பெற முடியாது. நம்ம நம்பிக்கையோடு நமக்கு தெரியாத விஷயத்தை செய்தாலும் நம்ம அதில் வெற்றி காண முடியுங்க. இதுதான் வந்துட்டு ஆன்மீகம். இத்துடன் இந்த பதிவோட நேர்வுக்கு வந்துட்டோம். ஓம் நம சிவாய, சிவாய நம, நம சிவ, மசிவயன, வயநமசி நம சிவ. இந்த மந்திரத்தை காலையில் எந்திரிச்ச உடனே 3-11 முறை சொல்லிக்கிட்டு வாங்க, கண்டிப்பாக உங்கள் வாழ்வில் நல்லது கிட்டும். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய,